ஹலோ கவனி, இப்ப 11 எப்படி எளிய முறையில பெருக்கலாம் பாரு. இன்னைக்கு முதல் இதுக்காக உனக்கு முதல் ஈரிலக்க எண்கள் மட்டும் சொல்லித்தரேன், அப்புறம் 3 இலக்க எண்களுக்கு போறோம். நீ எப்போது எப்படா கண்ணி இதை பெருக்குவ? இப்ப 11 பெருக்கணும்னா முதல் என்ன பண்ணணும்? நம்ம 1 பெருக்கணும். 9 9 6 6 மறுபடியும் என்ன பண்ணுவ? 9 9 ஒரு ஸ்தானம் தள்ளி போடுவ. அடுத்தது 6 6 மறுபடியும் என்ன பண்ணுவ? கூட்டுவ இல்லையா? அப்ப 9 6 கூட்டும் போது 15, மீதி 1 759. இது எவ்வளவு டைம் எடுத்துச்சுன்னு பாரு. இப்ப நான் சொல்லி தர முறையில எவ்வளவு எளிமையா இருக்குதுன்றதையும் பாரு. கவனிடாதங்க. 23 × 11 மனக்கணக்கு மாதிரியே கூட செய்யலாம், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும். புரியுதா? முத என்னன்னா ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் எப்படி கூட்டணும் அப்படின்றத முத நீ தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் நீ எப்படி கூட்டணும், கூட்டல் தெரிஞ்சுட்டா 11 பெருக்கிடலாம். முத கவனிக்கணும். இப்ப 2 3 இங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுதிக்கோ? 2 ரைட்டா? 2 3 கூட்டினா என்ன நடக்கும்? 5. அடுத்தது கடைசியா இருக்கக்கூடிய என்ன நடக்கும்? 3. வருதா? 500. இப்போ இது 5 தானே முத வருது. ஆமா, இது ரெண்டையும் மனசுக்குள்ள கூட்டிக்கும். புரியறதுக்காக தான் நான் எழுதுறேன். ரைட்டா? அடுத்தது என்னது? 8. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 8. அடுத்த கடைசியா வர எண் 3. அடுத்து என்னது? 8. 8 1 9 1. வேகமாவது போடலாமா? போடலாம். போட தெரியாதவங்க வேகமா போடலாம். ரைட்டா? அதே மாதிரிதான் அடுத்தது. இப்ப இதுல என்ன பாடுறாங்கன்னு கூட்டும் போது 10 தாண்டவே இல்ல. இடையில வரக்கூடிய எண் என்ன பண்ணலடா? கண்ண 10 தாண்டவே இல்ல, தாண்டவே இல்ல. இப்ப 10 தாண்டுனா எப்படி மிஸ் கூட்டுறது? நான் ஒண்ணு இல்லடா கண்ண, அதே மாதிரிதான். முதல் என்ன பண்ணு? 8. அடுத்தது 8 4 கூட்டணும். நான் இந்த கூட்டுறதுக்கு உனக்கு எளிய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப முடியாத குழந்தைக்கு நீ வச்சு 8 9 10 11 12 அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பதிலா இந்த 8 எந்த எண்ண கூட்டுனா 10 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏற்கனவே அப்படியே தெரியலனாலும் பாத்துக்கோ. 9 1 10, 8 2 10, 7 3 10, 6 4 10, 5 5 10. அதே மாதிரிதான் தலைகளா 1 9, 2 8, 4 6, 5 5. புரியுதாடா கண்ணே? எப்படி இது 5 5 ஒரே தடவைதான்? அது மாதிரி மாத்தி கூட ஆக மொத்தத்துல எந்த 2 எண்களை கூட்டுனா 10 வரும்ன்றது தெரிஞ்சுட்டா இத வேகமா நம்ம செஞ்சிடலாம். சரியா? இப்ப பாரு, 8 8 4 4 8 8 4 8 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
பூஜ்ஜியம் ஒரு இலக்கம் வரும்போது பூஜ்ஜியம் போட்டு எழுதிக்கணும். இப்ப நல்லா கவனி, முதல் எதை எழுதிக்கிறோம்? நாலு. ரெண்டையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா என்ன? ரெண்டு. எட்டையும் ஒன்னையும் கூட்டினா என்ன? ஒன்பது. வந்துருச்சு. அதே மாதிரி தான் கொஞ்சம் வேகமா செய்யலாமா? செய்யலாம். ஆறு ஆறையும் ஒன்பதையும் கூட்டினா? நான் சொல்லிருக்கேன், ஒன்னா இல்ல என்ன பண்ணும், ஆறையும் நாளையும் கூட்டி பத்து, பத்தையும் அஞ்சையும் கூட்டினா பதினஞ்சுன்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒன்பதோட ஒன்னா கூட்டினா பத்து, பத்தோட அஞ்சு கூட்டினா பதினஞ்சு. ஒன்பது. இப்ப இத கூட்டலாம், ஒன்பது ஏழு. அதே மாதிரி அஞ்சு ஆறை கூட்டினா அஞ்சு அஞ்சு பத்து, பத்தொன்னு பதினொன்று, பதினொன்னு. அடுத்த என்னது? ஜீரோ ஆறு. இத மறக்கவே கூடாதுடா கண்ணுங்களா. அடுத்தது என்னதப்ப? ஆறு. இந்த முதல் அடுத்தது என்ன? ஒன்னு. இப்ப யாரோ போட்டினாலே உனக்கு தெரியும், அது கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்னு அஞ்சு ஆறு வந்துருச்சு. அடுத்தது
சரியா? அடுத்து என்னது? 9. அடுத்து 9 ஏழையும் கூட்டணும். 9ஓட 1 10 ஆகுதுன்னா 16. வெரி குட். இங்க என்ன போட்டுக்கணும் அடுத்து? 7. மறக்க கூடாது. அடுத்து என்னது? 7. 6ஐயும் 0ஐயும் கூட்டு. 6. 6. 1ஐயும் 9ஐயும் 10. எளிமையா இருக்குதாடா. இருக்குங்க. இப்ப நீ அது எவ்வளவு நேரம் ஒரு கணக்கு செஞ்ச, அந்த ஒரு கணக்கு செய்யற நேரத்துல 5 கணக்கு செஞ்சாங்க. நீ நிறைய கணக்குகள் போட்டு போட்டு பா. சரியாப்பா? வெரி குட்டா.